தமிழ் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த டோர்னமெண்ட் டொரோண்டோ கனடாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். போட்டி விளையாட்டாளர்களாக இருக்கட்டும், ஏற்பாட்டு குழுவினர்கள், அங்கு வந்து ஆதரவு வழங்கக்கூடியவர்கள், அந்த வாலண்டியர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இவர்கள் எவ்வளவு முக்கியம் என்பதனை ஏற்பாட்டு குழுவினரில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இவர்கள் இல்லாம நாங்க இல்லை, எதையுமே பொருட்படுத்தாது அவர்களுடைய சேவையை, அவர்களுடைய நேரத்தை விரயமாக்கி இங்க வந்து எங்களுக்கு தொடர்ந்து அவர்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருப்பவர்களுக்கு நாங்க எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் அது போதாது அப்படின்ட்டு அவர்களுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய பிள்ளைகள் யாருமே விளையாடல, அவங்க அதெல்லாம் போட்டியில கலந்துக்கல, இருந்த போதும் இருவரும் கணவர் மனைவி சரியா, என்னங்க யோசிக்கிறீங்க, இருக்கட்டும் மனைவி கணவரோ கணவர் மனைவி, நீங்க யோசிக்கிறத பார்த்து நான் பயந்துட்டேன், கேள்வி கேட்டுட்டோமே அப்படின்னுட்டு. அப்படி இருந்தபோது ரெண்டு பேருமே வந்து இந்த தமிழர்களுக்கான இந்த போட்டி விளையாட்டு என்பதற்காக, அந்த ஒரே காரணத்திற்காக உங்களுடைய உழைப்பை தந்துகிட்டு இருக்கிறீங்கன்னா அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சொல்லுங்க. தமிழன் என்று சொல்லி இந்த போட்டியில நான் வந்து வாலண்டியரா வந்து பங்கு பெற்றதுல சந்தோஷப்படுறேன். உண்மைக்கும் இது எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் தான், ஒரு முதல் அனுபவம். நான் ஒரு ஃபேமிலியாக தான் வந்தேன், நாங்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இவரும் நானுமா வந்த நாங்கள், நாங்கள் நாலு பேருமே வாலண்டியர்ஸ் தான் ஒர்க் பண்ண வந்து நாங்கள் பாக்கேக்கில். உண்மைக்குமே இவங்களோட ஹார்ட் ஒர்க், இவங்க படுற கஷ்டங்களை பாக்கேக்கில் இவ்வளவுக்கு வியல் வந்து ட்ரெயின் பண்ண பட்டிருக்கணும்ன்றது தெரிய வருது. உண்மைக்கும் அதை விட்டு உண்மைக்கு நான் சந்தோஷப்படுறேன். முதல்ல நான் பின்னுக்கு நின்று நான் என்னத்துக்கு இங்கே போவான், போரிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ வந்திருக்காட்டிக்கு நான் பல விஷயங்களை நான் லேர்ன் பண்ணியிருக்க மாட்டேன். நான் லேர்ன் பண்ணுற நிறைய விஷயம், நிறைய இடத்துல இருந்து நிறைய பேர் இங்கே வந்து எவ்வளவோ டைமை ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாம் செய்கிறாங்க. இதெண்டுக்குள்ளே நான் வராமல் இருந்துட்டேனே என்று சொல்லி ஒரு கவலை இருக்குது. இதை விட என்ன மாதிரியான பல தமிழர்கள் வெளியில் இருக்கிறாங்க, அவையில் அனுபவிக்காத வரைக்கும் அவைகளுக்கு இது தெரிய வராது. இப்போ நான் அனுபவித்தபடியால் இனிமேல் நான் எந்த கேமையும் விட மாட்டேன் என்று தான் நினைக்கிறேன். நல்லா உண்மைக்கும் நல்லா சந்தோஷப்படுறேன் இந்த இதில் வந்து நான் வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணுறது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க சொல்றதை கேட்கும் பொழுதே வந்து காதுகளில் தேன் பாயிற மாதிரி இருக்குது. அதாவது இந்த ஒரு போட்டி விளையாட்டு பேட்மிண்டன்ல எனக்கு ஆர்வம் இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது, ஆனா ஒரு பார்வையாளராக ஒரு ஒரு பணியாற்றுவது வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு மன நிறைவை தருகின்றது என்பது இதுல வந்து பணியாற்றிய பிறகுதான் எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. வாலண்டியர்ஸ் எந்த ஒரு மையமாக இருக்கட்டும், எந்த ஒரு நிர்வாகமாக இருக்கட்டும், வாலண்டியர்ஸ் தான் வந்து முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. அவங்க இல்லாம வந்து நம்மளால செயல்பட முடியாது. சிங்க மன்னாவே நிறைய முறை சொல்லியிருக்கிறார், இந்த வாலண்டியர்ஸ் இல்லாம நாங்க செயல்பட முடியாதுன்ட்டு. அப்படி இருக்கும் பொழுதே இங்க வந்து உங்களுடைய சேவையை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கீங்க. நீங்க இப்படிப்பட்ட ஒரு டோர்னமெண்ட் பார்த்த பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குது, நான் உங்களுக்கு மனநிறைவு, உங்களுடைய மனநிறைவை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய மனநிறைவு உண்மையில் எனக்கு நிறைய சந்தோஷமாக இருக்கிறது. இப்படியோருண்ட வந்து நாங்கள் இந்த கனடாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேர்ல்ட் டோர்னமெண்ட் நடக்குது, அதை விட்டு நாங்கள் பெருமைப்படுகிறோம். வந்து உண்மையில் வந்து நாங்கள் நிறைய விளையாட்டு வீரர்களை பார்க்கின்றோம், வந்து அவருடைய திறமைகளை பார்க்கின்றோம். வந்து உண்மையில் அது ஒரு எங்களுக்கு ஒரு சேலஞ்சாயும் இருக்குது. வந்து எங்களுடைய வீரர்கள், எங்களுடைய கனடியன் வீரர்கள் வந்து அதிக அளவில் ஸ்டாண்டர்ட்லேயும் வரவனும் இன்னும் பல வெற்றிகளை எடுக்கவனும் என்று நான் விரும்புகிறேன். வந்து அதே நேரம் வந்து உண்மையில் வந்து நான் பெருமைப்படுகிறேன். வந்து சிங்கமண்ணா என்னோட கேட்ட பொழுது வந்து எங்களுக்கு இதை எங்களுக்கு முக்கியமான ஹெல்ப்புகளை எங்களுக்கு செய்தாங்கன்னு கேட்ட பொழுது, நான் உண்மையில் வந்து நிறைய பிஸியான ஒரு ஆளாக இருந்தாலும் கூட வந்து நான் கட்டாயம் இதில் நான் பங்கேற்றவனும் வந்து முடிஞ்ச அளவு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து இந்த ஆர்கனைசிங் கொடுக்கணும்னு தான் வந்து நான் என்னுடைய வாய்ப்பு எல்லாரோடையும் வந்து நாங்கள் இங்கே இருந்து வந்து செய்து கொண்டிருக்கிறோம். வந்து இதுக்கு முக்கியமான அந்த சுவரிங்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பொருட்படுத்தி வந்து செய்த நாங்கள் வந்து உண்மையில் வந்து பெருமையாக இருக்கிறது. வந்து வி ஆர் ப்ரௌட் ஆஃப் டு பி அ தமிழ் அண்ட் வி ஆர் ஹெல்டிங் திஸ் ஆர்கனைஸ் இவெண்ட் அட் அவர் மண், அவர் லேண்டில் வந்து நாங்கள் செய்கிறத வந்து பெருமையாக படுகிறேன். சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு. ஏன்னா இங்க வந்து உதவி செய்து கொண்டிருப்பவர்கள் பல துறையில நிபுணத்துவம் பெற்றவர்கள், ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடியவர்கள், பிசினஸ்மேனா இருக்கக்கூடியவர்கள். இதுல இவர்களுக்கு எவ்வளவோ இவர் பிஸி ஷெட்யூல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பரபரப்பான அவர்களுடைய வேலையெல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கிட்டு இந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்காக அவர்களுடைய நேரத்தை அவங்க வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயம். உங்களுடைய சேவை தொடர வேண்டும். நன்றி.